ஹாய் லோ கைஸ், வணக்கம், வெல்கம். இது நம்ம சிஎம் டோன் தமிழ். இந்த ஒரு வீடியோவில் வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். போக்கிமான் ஃபயர் ஆஸ் கேம் பிளே பார்ட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 4 வந்து வாங்க கேம்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உடனே வந்து கேம் அப்லோட் பண்ணுவேன்னு சொன்னேன், அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த வீடியோலாம் பார்க்காதவங்களாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், போய் பார்த்துட்டு இருங்க. அதே மாதிரி எப்படி ஃபயர் ஆஸ் கேம் பிளே டவுன்லோட் பண்ணுறது அதுவும் வந்து லிங்க் தந்திருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் அதையும் போய் வாட்ச் பண்ணிட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம கேம் குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் முடிச்சுட்டு மிஸ்கியோட ஜிம் பேட்டர் போட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம பல்பசாரி வாங்கிட்டோம். இப்போ சார் மேண்டேலி வந்து வாங்கிட்டோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டான போக்கிமானில் ரொம்ப பிடிச்ச போக்கிமான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிகாச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார் மேண்டில். அதாவது சார் மேண்டில் தான் நம்ம சாரசாராக மாறும், ஒரு கெத்து காட்ட போகுது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொட்டலில் பிடிக்க போகிறோம். அதாவது ஸ்கொட்டல் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம். எந்த வீட்டில் இருக்குது, டீம் ராக்கெட் தானே பிடிச்சி வச்சிருப்பாங்க, அதனால் தேடிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு நான் கொஞ்சம் வந்து 5-6 ரவுண்டு வந்திங்கன்னா கவர் பண்ணிட்டேன். ஆ, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். வடா 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 வடா, ஒத்தைக்கு ஒத்த தில்லுக்கு தில்லு, நேரு இருந்தால் மோதி பார்க்கலாமா? ஆனால் இந்த வாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம ஜெஸ்ஸியோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிக்குது. இந்த பாம்பு குட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அடிக்குதுண்ணா. ஆனால் எப்படி, ஆனால் ஜேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அடியில் முடிச்சு காலி பண்ணிட்டோம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். காஃபிங்க, இப்போ நம்ம அடுத்த சிட்டிக்கு போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பிடிக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா அது பேர்னானு எனக்கே மறந்து போச்சு. இருங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம், அது பிடிக்குள்ளாரே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க, அதாவது வந்து போக்கிமான் ஹீ வந்து பார்த்திங்கன்னா எவால் ஆகுது ப்ரோ. அதாவது பார்த்திங்கன்னா ஆஸ் வச்சிருக்கிற போக்கிமான்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட் ரீஜனில் நீங்கள் போடுற கேம் பிளேயில் பார்த்திங்கன்னா வந்து சார் மேண்டில் தான் வந்து சார் தான் வந்து எவால் ஆகும், மற்றது எவால் ஆகாது, ஆனால் கேமில் ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி தவிர்க்கணும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம இந்த போக்கிமான் பிடிச்சாச்சு, இதுதான் கிராபியை பிடிச்சாச்சு. பிடிக்க தேவையில்ல, நம்ம எடுத்துக்கிட்டாவே போச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ப்ரோ தவிர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எவால் ஆகிறப்ப மேலே வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப்னு இருக்குது இல்லை, அது கரெக்டாக எவால் ஆகிறதுக்கு சுற்றும். அப்போ நீங்கள் அந்த எஸ்கேப்பை கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து எவால் ஆகாமல் தடுத்துக்கும், எவால் ஆகிறதுன்னு வெளியே வந்துடும். உங்களுக்கு எப்போ எவால் ஆக விருப்பமோ நீங்கள் ஆகிக்கலாம். இல்லை நான் வந்து புதுசாக கேம் பிளே விளாட்றேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எவால் ஆகணும் அப்படின்னு விருப்பம்னா நீங்கள் எஸ்கேப்பை கொடுக்க தேவையில்ல. அது சொல்லணுன்னா ஒரு விஷயம் என்னென்னு சொல்லணும், இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் பட்டர் ஃப்ரீயாக வேறு மாற்றணும், மெட்டாஃபரை பட்டர் ஃப்ரீயாக மாற்றி வேறு நான் வெளியே விடணும். அது இப்போ வரப்போகுது, ஆனால் நான் இன்னும் பட்டர் ஃப்ரீயை மெட்டாஃபராக சி மெட்டாஃபர்லேருந்து பட்டர் ஃப்ரீயாக வேறு எவால்வே பண்ணலை. எனக்கு மட்டும் ஏன் தெரியல, லேட் ஆகுது. இங்கே தான் நம்ம அடுத்த ஜிம் பேட்டில் போட போகிறோம். அதாவது ராய்ச்சோ ராய் 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 ராய்ச்சியோட சண்டை போட போகிறோம். ராய்ச்சியூக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிகாச்சு யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஆஷ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவான், சார் மேண்டில் நான் யூஸ் பண்ணலாம் இருக்கிறேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா பிகாச்சு யூஸ் பண்ணலாம் இருக்கிறேன். அதோ மெட்டாஃபர் பாருங்கள், எப்படி நான் அவ்வளோ பண்ணுறது, அச்சோ இது எப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறது, மெட்டாஃபரை பட்டர் ஃப்ரீயாக மாற்றி எப்போ நான் வெளியே விடுறது. சரி வாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு மரண மாசான பேட்டில் இருக்குது. அதாவது நம்மளோட ரைச்சுவோட மாத போகிறோம், ரைச்சுவோட ஜிம் பேட்டில். ரைச்சுவோட சண்டை போடுறப்ப தான் பிகாச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாயிரும். ஃபஸ்ட்டு நம்ம ராக்கோட ஒரு வாட்டி சண்டை போடணும்னு சொன்னாங்க, சண்டை போட்டு அதை ஸ்கிப் பண்ணி போக்கிமான் போய் ஹீல் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரைச்சுவோட சண்டை போட போகிறோம். ரைச்சுக்கு ஆப்போசிட்டாக பீக்காச்சுவே நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஒரிஜினலில் ஆஸ் வந்து பீக்காச்சு தான் யூஸ் பண்ணுவோம், அதுதான் பீக்காச்சு விரும்பும், அதனால் நான் பீக்காச்சுவே யூஸ் பண்ணுறேன். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, வந்து சப்புன்னு வாங்கிட்டு போங்கண்ணா, ஒரே அடி டபுள் கிக்கு. அதாவது நான் முழுசாக ஜெயிக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கு வேலை செய்யாது, ஆனால் நான் டபுள் கிக்கை வச்சு தான் அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் ஜெயிச்சதுக்கு காரணமே. டபுள் கிக்கு போட்டு டாக் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்ம சொன்ன மாதிரியே ரைச்சு பீக்காச்சு வச்சு தோக்கடிச்சாச்சு. இப்போ புரியுதா பீக்காச்சு யாருன்னு சும்மா கெத்து காட்டுவோம்ல. மூணாவது ஜிம் பேட்டில் நம்ம பார்த்திங்கன்னா ஜிம்மோட இதுவும் கிடைச்சாச்சு. மூணாவது ஜிம் பேட்ஜு நம்மளுக்கு கிடைச்சாச்சு, அதுவும் ரைச்சுவை தோக்கடிச்சு பீக்காச்சு வச்சு ரைச்சுவை தோக்கடிச்சு ஒரு புதிய சகாப்தம் உருவாக்கியிருக்கிறோம். செம்ம திறமையான மெடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே முடியுது. அதாவது பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் 5 நான் சீக்கிரமாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சார் மெடல் வந்தீங்கன்னா இதான் மாறிடுச்சு, எவால்வ் ஆயிடுச்சு, அது கடைசியில் காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள், அது முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, பை பை.